இதுக்குதான் நான் வந்து உங்களுக்கு நான் வந்து சரியான டிராஃபிக் இங்க வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. நான் இருன்னு இருன்னு நான் போயிடுறேன். வா நான் டிராஃபிக்டா சாமி. ரெக்கார்ட் பண்ணலாம் ரெக்கார்ட் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ நான் கார்ட் பண்ண போது இன்சென்ஸாக நகர்ந்துடுறேன் எனக்கு சாமி. ஸோ கைஸ் இப்போ மம்மிக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட ஐஃபோன் 6S அதாவது ஒரு விண்டேஜ் ஃபோன் மம்மி கையில் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ஐஃபோன் 6S இது ஒரு பழைய விண்டேஜ் ஃபோனு. இதுவும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அந்த ஃபோனை மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க பார்த்தீங்களா அபோகம். ஸோ வந்து இந்த ஃபோன் வந்து ரொம்ப ரொம்ப வருஷமாக எனக்கு தெரிஞ்சு நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து முதல் ஐஃபோனு பார்த்தீங்கன்னா வந்து ஆமாம் நான் அப்போ எல்லாமே நாங்கள் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிருந்தோம். கரெக்ட் நான் 10th படிக்கும் போது எங்கள் அம்மா இந்த ஐஃபோன் 6S தாங்க. ஸோ 6 வருஷம் 6-7 வருஷமே என்கிட்ட தாங்கிருச்சு. ஸோ அந்த ஃபோன் வந்து இன்னும் உழைச்சிக்கிட்டு இருந்த கண்டிஷன்லாம் போய் என்னை விடுங்கடாங்கிற கண்டிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ அம்மா வந்து சர்வீஸ் பண்ணி இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. பட் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து இவங்களும் வந்து இப்போ மம்மிக்கு வந்து வீடியோஸ் கீடியோஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து ஈஸியாகவும் வேணும். ஒரு ஃபோனு நல்லா கிளாரிட்டியோட ஒரு ஃபோன் வேணும். இருக்கு இப்படி போகிறான் பாருங்களேன். ஓகே ஸோ வந்து எங்கே போய்ட்டுருக்கு நம்ம அந்த ஃபோனை வந்து சர்வீஸ் பண்ணி டாவது இது கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் சொன்னாங்க. பட் வந்து எனக்கும் வந்து அதில் இது எதுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு புது ஃபோனே நான் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்போது கடைக்காரனாட்ட போயிட்டு கொடுத்தா அதெல்லாம் வந்து தம்பி இந்த ஃபோன் இதுக்கு மேலே சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேள்வி அவரே கேட்டார். ஆனால் அந்தளவுக்கு இந்த ஃபோன் வந்து அவ்வளோ அடி வாங்கியிருக்கு. சரி மம்மிக்கும் ஒரு நல்ல ஃபோனை எடுத்து கொடுத்துடலாம். எங்கள் ரெண்டு பேருக்கும் இவ்வளோ சூப்பராக ஃபோன் எடுத்து கொடுத்துருக்காங்க. நான் எடுப்பு நல்ல சூப்பர் ஃபோன் எடுத்துருக்கோம் மம்மி அவங்களுக்கு எதுவும் நம்ம ஃபோன் எடுத்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஸோ iPhone 13 வந்து ஒன்று எடுத்து கொடுத்துருவோம் மம்மிக்கு. நம்ம எப்படி வச்சுருக்காங்கன்னா சர்வீஸ் கொடுத்து வர போகிறேன். வந்து மம்மிக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து ஃபோன் நம்பர் கான்டாக்ட்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ வந்து சர்வீஸ் கொடுத்துட்டு வர போகிறதுன்னு நினச்சிட்ருக்காங்க. பட் மம்மிக்கு வந்து iPhone 13 நான் போய் வாங்கிட்டு வருவேன்னு மம்மிக்கு தெரியாது. மம்மி வந்து எதிர்பாராத நிலைமையில் இருக்காங்க. அதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலர் நாங்களே வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். நான் அங்கேயே நாங்கள் பேசி ஒரு கலரை வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வந்து ஃபோன் வந்துச்சு அப்படின்னு வந்து கடைக்காரன் அண்ணா வந்து ஃப்ரம் த ஷோரூம் கால் பண்ணி சொன்னாங்க. சொன்னோடனே ஓகே ஃபைன் மம்மி தாங்க உங்கள் ஃபோனை போய் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபோனை வாங்கி வண்டியில் போட்டு போயிட்டுருக்கேன். கோ டு த ஷாப் ஃபோனை வந்து கையில் வாங்கிட்டு உங்களுக்கு நான் விலாக ஆரம்பிக்கிறேன். ஐயோ அதாவது இன்றைக்கி தாங்க கோயம்புத்தூர் உச்சகர டிராஃபிக் பார்த்துருக்கேன். என் வீட்டிலேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கே நான் செத்துட்டேன். நான் செத்து சுண்ணாம போயிட்டேன். 7:00 மணி 6:30 நான் 45 நிமிஷம் ஆகிருக்குங்க எனக்கு இங்கே வர்றதுக்கு. ஐயோ சென்னை மக்களே உங்கள் ஊர் ரொம்ப பரவாயில்லையாக இருக்குங்க. வேலை சேரிட்டுன்னு உங்கள் பக்கம் பெரிய டிஸ்டன்ஸ் நான் நினச்சிருந்தேன். பார்த்தா 15-20 மினிட்ஸில் போயிடலாம். இது என்னடா 45 மினிட்ஸ் ஆகுது 4 கிலோமீட்டர்ஸ்க்கு. ஆஹா இது வேற கண்ணெல்லாம் இருக்குதே பசிக்குதே. கம் ஆன் டேக்கர் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். உள்ள போட்டாங்க நம்ம போட முடியுமா? ஜெய் ஜக்கம்மா. இனி என்ன ஆனாலுமே அவங்க பார்த்துக்குவாங்கடா. A few minutes later. They told him, don't you ever come around here. எதுக்கு பரமா இந்த அசிங்கம் தேவையா? சோ மம்மியுடைய ஐபோன் இவடே உண்டு. சோ ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போயிட்டு லெட்ஸ் see her reaction. iPhone 13. Don't wanna see your face, you better disappear. The fire's in the eyes and their words are really clear. So மாஜி ஹலோ உங்க போனை சர்வீஸ் பண்ண முடியாதுன்ட்டாங்க. யூஸ் கிடையாது, ரொம்ப கஷ்டமாக யூஸ் பண்ணிருக்கு. ஆன் ஆகுது ஆனால் வந்து வேற வேலை செய்யாது, கொஞ்சம் பேடுன்னு சொல்லிட்டாங்க. யூஸ் சர்வீஸ் பண்ணி யூஸ் கிடையாதுன்ட்டாங்க. உங்களுக்கு வந்து நான் இன்னொரு சர்ப்ரைஸ் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இருங்க குப்பையில் போடணுமா? நிஜமான ஐபோன் தான். ஆப்பிள்லாம் வைக்கிற பழக்கம் எங்களுக்கு இல்லை. புரியுது புரிஞ்சா? என்னோடது ப்ளூ, உங்களோடது வந்து பிங்க்.
திங்கர் ஓசை ரொம்ப கலர் நல்லா இருந்துச்சு எடுத்து திங்கர் ஆமா புதுசேவா ஆமா ஃப்ரெஷேவா ஆமாமா ஃப்ரெஷ் பீஸ் 20,000 This is 6 years. அதனாலதான் you need this kind of gift. காட்டுங்க போட்டோ திருப்பி காட்டுங்க எப்படி சோ வந்து சோ மம்மி இது 6s இது வந்து 13 அத 6 ல இருந்து 13 போயிட்டே நான் ஐயோ எவ்வளவு பெரிய ஜம்ப் எல்லா 6 7 8 னு அப்படியே அப்கிரேட் ஆயிட்டே வா ஆமாமா நான் 6 ல இருந்து டிரைவிங் னு 13 இது நஜத்துக்குமே புது ஹோம் நடுது பிரிச்சாங்களா ஆமாமா நான் தான் போய் பிரிச்சு இந்த ஷீட்டை எடுத்து அப்புறம் சிங்க்ரனைஸ் பண்ணிக்கலாம் ஐபோன் 15 ல ஐ மீன் 15 வெர்ஷன் இருக்குல 15 வெர்ஷன்ல என்ன இந்த போன்ல இருந்து அந்த போனுக்கு அப்படியே எல்லாத்தையும் மாத்திக்கலாம் சரிங்களா பட் நான் வந்து சும்மா இந்த ஓப்போ விவோ அந்த மாதிரி அதான் வெச்சிருக்கேன் அப்படி தான் நான் உங்களுக்கு வாங்களான் யோசிச்சேன் அப்புறம் தான் வந்து மம்மியே வந்து வீடியோஸ்லாம் பண்றாங்க சோ உங்களுக்கு இட்ஸ் an இன்வெஸ்ட்மென்ட் தானே மம்மி நல்லதா குவாலிட்டி பாரு நான் கூட ரெக்கார்ட் பண்ற ஐபோன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் நல்லது தானே இது இப்படி தான் வந்துட்டே இருக்கும்ல ஆ இதுதான் நம்ம இப்ப எத்தனை தடவை நம்ம இது பண்றோமோ அப்படி வந்துட்டு இருக்கோம் இது மேல டெம்பர் அப்புறம் வந்து கார்டு எல்லாமே நான் பத்திரம் போட்டேன் ஆ என்னோட தம சேம் நான் போட்டுக்கிறது தான் தாங்க என்ன சைடு எல்லாம் ஒரு மாதிரி இந்த மஞ்சள் கரை போட்டுறோம் இந்த மாதிரி ஆ ஆமா மாத்திக்கறதா மாத்திக்கோங்க க்ளீன் பண்ணிக்கலாமா நல்லா க்ளீன் பண்ணிட்டு பாலிஷ் ஆர் போட்டு க்ளீன் பண்ணிட்டோம் இல்ல இல்ல நீங்க அப்புறம் வாங்குற பிளான் இருந்திருக்கலாம் பட் ஆனா வந்து நான் இப்படி திடீர்னு கொண்டு வந்து நான் ஃபோன் வாங்கணும் நினைச்சேன் பட் ஆனா நான் நினைச்சது வந்து இந்த ஓப்போ ஆர் விவோ அந்த மாதிரி ஒரு 25k பட்ஜெட் வச்சிருந்தேன் இல்ல இது வந்து எனக்கு என் பட்ஜெட்டுக்கு ரொம்ப அதிகம் தான் இந்த போனும் பட் ஆனா வந்து சரி ஒரு உங்களுக்கு இல்லம்மா ஃபுல் நினைக்கிறேன் தங்கம் என்னோட ஓகே இது இது பக்கா சரிம்மா வெயிட்